ஓம் நமசிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, உலகெங்கும் நிறைந்திருக்கும் கேப்டன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த நாளைய ராசிபலன் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சிங்க. அந்த வகையில் நாளைய தினம் 30/10/2022 ஐப்பசி மாதம் 13ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அன்பு நண்பர்களே, காலை 7:15 வரை மூல நட்சத்திரமும் அதன் பின்னே பூராட நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் யாருக்குங்க சந்திராஷ்டமம்? ரிஷபராசி நேயர்களுக்கு. ஆக ரிஷபராசி நேயர்கள் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அதில் நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டீர்கள் என்றால் போதுமானது. அன்பு நண்பர்களே, நாளைய தினம் தின பலந்தனை வழங்குகின்ற கிரகமாக அமையப்பெறுபவர் சுக்கிர பகவான். எங்கெங்க இருக்கார் சுக்கிரன்? துலா ராசியிலேயே அமையப்பெற்றிருக்கின்றார். இந்த சுக்கிரன் 12 ராசி நேயர்களுக்கும் என்னவெல்லாம் பலாபலன்களை வழங்க இருக்கின்றார் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக நாளைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதனை பார்க்கலாம். பாருங்கள் அன்பு நண்பர்களே, நாளைய தினம் சுபமுகூர்த்த நாள். அனைத்து விதமான சுபகாரிய நிகழ்ச்சிகளையும் செய்வதற்கு மிக மிக உகுந்த நாளாக நாளைய நாள் அமையப்பெறுகின்றது. திருமண அமைப்புகள், நிச்சயதார்த்த அமைப்புகள், புதுமனை புகுதல், காதுகுத்து, இந்த மாதிரியான உங்களுடைய குடும்பத்தில் நடைபெறுகின்ற முக்கியமான சுப நிகழ்ச்சி எதுவானாலும் அவற்றை செய்வதற்கு மிக மிக உகுந்த நாள் அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. இது 12 ராசி நேயர்களுக்கும். அதே போல் அன்பு நண்பர்களே, நாளைய தினம் சஷ்டி திதி. இந்த சஷ்டி திதி வளர்பிறையில் வர்றது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான அமைப்புங்க. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், தேய்பிறை ஆனாலும் சரி, வளர்பிறை ஆனாலும் சரி, வளர்பிறைன்னு எடுத்துகிட்டிங்கன்னா தொடர்ந்து வளர்பிறையில், தேய்பிறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து தேய்பிறையில். பெண்கள், திருமணமாகி குழந்தை இல்லாத பெண்கள், இந்த சஷ்டி திதிங்கிறது முருகன் வழிபாடு செய்வதற்கு மிக மிக சிறப்பான திதி. அதுவும் குறிப்பாக பெண்கள் விரதம் இருந்து இந்த மாதிரியான கணவர் வேண்டும் அப்படின்னு வேண்டதுக்கு ஒரு அற்புதமான நாள். அதே போல் குழந்தை இல்லாத தம்பதியர்கள், குறிப்பாக பெண்கள் சஷ்டி திதி தோறும் தேய்பிறையை சூஸ் பண்ணிங்கன்னா மாதா மாதம் தேய்பிறை சஷ்டி, வளர்பிறையை சூஸ் பண்ணிங்கன்னா மாதா மாதம் வளர்பிறை சஷ்டி. அதில் தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு காலையும் மதியமும் உபவாசம் இருந்து மாலை பொழுதில் ஏதேனும் ஒரு முருகனுடைய சன்னதியில் சென்று முருகப்பெருமானை வழிபட்டு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என வேண்டிக் கொள்ள வேண்டும். சிவபெருமானினுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து உதித்த இறைவன் அவர். ஆக அன்பு நண்பர்களே, பெண்கள், குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள், நீண்ட நாட்களாக திருமணமாகியும் புத்திர பேர் கிடைக்காத பெண்கள் நாளைய தினம் சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு குழந்தை பாக்கியத்தை பெறுவதற்கான மிக அற்புதமான நாள். இது 12 ராசி நேயர்களுக்கும் பொதுவானது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, நாம் தொடர்ந்து 12 ராசிகளுக்குமான பலாபலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதனை பார்க்கலாம். வாருங்கள். மேஷம். மேஷ ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் கணவன் மனைவி அமைப்பு, இந்த கணவன் மனைவி கிடையில் என்னெல்லாம் பிரச்சனைகள் இருந்ததோ அந்த பிரச்சனைகளெல்லாம் விலகுகின்ற நாள் நண்பர்களே. எதெல்லாம் ஈகோனால அப்படி இருந்தது இப்படி இருந்தது இதெல்லாம் ஓடிப்போயிடும் இன்னைக்கு. ஆக நாளைய தினத்தினை பொறுத்தவரை சகல அமைப்புகளிலும் கணவன் மனைவி பிரச்சனை விலகுகின்ற நாள். ஒருவருக்கிடையே ஒருவர் நல்ல அந்யோன்யத்தை பகிர்ந்து கொள்ளுகின்ற நாள். வருமானம் கணிசமான முறையில் வீடு வந்து சேருகின்ற அற்புதமான நாள். வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து நன்மை கிடைக்கும். நீங்கள் பூர்வீகத்தில் வேலை செஞ்சாலும் சரி, வெளியூரில் வேலை செஞ்சாலும் சரி, வருமானம் உயர்ந்த வண்ணம் காணப்படும். உறவுகளுக்கிடையே நல்ல மேன்மை பெருகுகின்ற நாள். கூட்டுத்தொழிலும் நல்ல சில லாபகரமான செய்திகள் வந்து சேரக்கூடிய நாளாக நாளைய நாள் அமையப்பெறுகின்றது. யாரெல்லாம் இந்த சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தில் இருக்கீங்களோ அவங்களுக்கு உங்களுடைய அந்தஸ்து இரட்டிப்பு மடங்காக உயர்த்தப்படுகின்ற நல்ல நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வாடிக்கையாளருடனான சில கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி நீண்ட நாட்களாக வரவேண்டியிருந்த பேமெண்ட் ஒரு மளிகை கடையில் ஒரு வாரமாக வாங்கிட்டே இருக்காங்க, இன்னும் காசு தரல, அக்கௌண்ட்டு தான் வச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு போனவங்க கூட நாளைய தினம் காசு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. வரவேண்டிய பணங்களும் வந்து சேருகின்ற அற்புத நாளாக நாளைய தினம் மேசராசி நேயர்களுக்கு அமைகின்றது. திருமண முயற்சிகளை மேற்கொண்டிருப்பவர்களுக்கு அந்த திருமண முயற்சிகளெல்லாம் கைகூடி வருகின்ற நாள். ஒரு சிலருக்கு திருமணமும் நடக்கும். வாழ்த்துக்கள். ரிஷபம். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் ஒரு நல்ல நாளாகத்தான் அமைகின்றது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது.
புதிய வேலை வாய்ப்புகளை எல்லாம் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு ஓரளவு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற நல்ல நாளாகவே நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் அன்பு நண்பர்களே, நாளைய தினம் ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் பெரிய பிரச்சனைகள்லாம் இல்லாமல் அப்படியே இலகுவாக கிடப்பீர்கள். பொதுவாகவே நாளைய தினம் எல்லாருக்குமே வேலை ஜாலியாக ரசித்து ருசித்து செய்வீங்க, ஆனால் பெரிய வருமானம் இல்லை தொழில் செய்கிறவங்களுக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேன்மையும், தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற வருமானம் இன்மையும் ஏற்படுகின்ற நாள். ஆக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் பெரிய முதலீடுகளை முன்வைக்க வேண்டாம் அப்படிங்கிறது இதனுடைய உள்ளர்த்தம். அதே போல் நாளைய தினம் ஒரு சிலருக்கு ஆரோக்கிய தொந்தரவுகளை ஏற்படுத்துறது மாதிரியான நாளாக நாளைய தினம் அமைகின்றதுங்க. ஆக முடிந்த வரையிலும் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமானது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வகையில் நாளைய நாள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமும், பொருளாதாரத்தில் வியாபாரத்திலும் தொழிலும் இருப்பவர்கள் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் நாளைய தினம் அமைகின்றது. வாழ்த்துக்கள். மிதுனம். மிதுன ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் அன்பு நண்பர்களே, எதை எடுத்தாலும் அதில் ஒரு சிறு சிறு வெற்றிகளையாவது நீங்கள் அடையாமல் நாளைய தினத்தினை கடக்க மாட்டீர்கள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல சாதனை செய்வதற்கான நாள். உத்தியோகத்திலும் தொழிலும் நல்ல வருமானம்ங்கிறத விட நல்ல பெயரும் புகழும் கிடைக்கின்ற அற்புதமான நாள். தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல மேன்மை உண்டு. புத்திர பாக்கியம் சம்பந்தமாக ஒரு நற்செய்தி கிடைக்கின்ற நாள். உங்கள் குழந்தைகள் வழியிலிருந்து நல்ல ஏற்றங்கள் பெறுகின்ற அற்புதமான நாள். வெளிநாடு வாய்ப்புகளுக்காக யாரெல்லாம் முயற்சித்து கொண்டிருந்தீர்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்புகள் கைகூடி வரும். அதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம். காதல் வெற்றி பெறுகின்ற நாள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் அகலுவது மாதிரியான அற்புதமான நாள் நண்பர்களே. பூர்வீக சொத்துக்கள், இதுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஒரு நல்ல செய்தியினை வழங்குகின்ற நன்னாளாக நாளைய நாள் அமைகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக மொத்தத்தில் நாளைய தினம் மனம் மகிழ்ச்சியாகவும் குதூகலமாகவும் அமைகின்ற அதி உன்னதமான நாள். வாழ்த்துக்கள். கடகம். கடகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் ஏற்றமான நாள் நண்பர்களே. தொழில் வியாபாரம், உத்தியோகம், சிறு குறு சில்லறை வணிகம், பெட்டி கடை கூட வச்சு நடத்துங்க சார், தப்பே கிடையாது. அனைத்திலும் நல்ல மேன்மைகளை ஏற்படுத்தும். தொட்ட காரியமெல்லாம் துலங்கும். தொழில் வியாபாரம்னு அனைத்திலும் லாபங்களை ஈட்டுகின்ற லாபகரமான நாள். அழகாக உங்களுடைய வேலையை பார்க்குறீங்க, முதலீடுகளை போடுறீங்க, வேலையை பார்க்குறீங்க, லாபத்தை சம்பாதிக்கிறீங்க, கிளம்பிடுறீங்க, அந்த மாதிரியான ஒரு நாள். புதிய முதலீடுகள் செய்வதற்கும் உகந்த நாளாக அமைகின்றது. குடும்ப பெண்கள் இல்லத்தரசிகளை பொறுத்தவரையிலும் புதிய புதிய பொருட்களை வாங்கி சேர்ப்பது ரசனையாக, இங்கே இந்த மீன் தொட்டியை வச்சா நல்லா இருக்குமே, இந்த டிவிக்கு மேலே இந்த ரெண்டு ஃப்ளவரை வச்சா நல்லா இருக்குமே, வீட்டை பார்த்து பார்த்து அலங்கரிப்பீர்கள், அந்த மாதிரியான நாள். அதே இல்லத்தரசிகளை பொறுத்தவரையிலும் ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கைகளையும் ஏற்படுத்துவதற்கு மிக உன்னதமான நாளாக நாளைய தினம் அமைகின்றது. அந்த வகையில் நாளைய நாள் பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை, எதுலேயும் ஒரு திருப்தியாக இருப்பீங்க சார், மன நிறைவு கிடைக்கும். இப்போ நான் சொன்னதெல்லாம் விட இது ரொம்ப முக்கியமானது. மன நிறைவு பெறுகின்ற, மன மகிழ்ச்சி பெறுகின்ற நாளாக அனைத்து காரியங்களிலும் நாளைய நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள். சிம்மம். சிம்மராசி நேயர்களே, நாளைய தினத்தினை பொறுத்தவரையிலே எடுக்கின்ற காரியம் அனைத்திலும் ஒரு நல்ல மேன்மைகளை நீங்கள் எட்டுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தொட்டதெல்லாம் நல்ல மேன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமல்லாமல் நாளைய தினம் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். மனை மாற்றம், உத்தியோக மாற்றம்னு ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டால் அந்த மாற்றங்களை சிம்மராசி நேயர்கள் நாளைய தினம் அப்படியே அனுசரித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். அவ்வாறாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் உங்களுக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதேபோல் நாளைய தினத்தினை பொறுத்தவரையிலும் அன்பு நண்பர்களே, புதிய நட்பு வட்டாரங்கள் வழியிலிருந்தோ, பெண்கள் வழியிலிருந்தோ சில உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்த்த இடங்களிலிருந்து உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் பெரிய முதலீடுகள், தொழிலில் பெரிய முதலீடுகள், வியாபாரத்தில் பெரிய முதலீடுகள் போட்டாலும் சரி போடாவிட்டாலும் சரி கணிசமான வருமானம் உண்டு.
அதே போல காதல் வெற்றி பெறுகின்ற நாள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் ஏற்றங்களும் கிடைக்கின்ற அதி உன்னதமான நாள். வாழ்த்துக்கள். கன்னி. கன்னிராசி நேயர்களே, அதி அற்புதமான நாள் நண்பர்களே. தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல மேன்மைகளை ஏற்படுத்துகின்ற மிகச்சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது. குறிப்பாக பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து யாரெல்லாம் நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் எங்கள் அண்ணன் ஒத்துக்கலைங்க. எங்கள் அப்பா என்னவோ கொடுக்குறேன்னு தான் சொல்கிறார். அவர் நல்லவர், நாணயமானவர். ஆனால் எங்கள் அண்ணன் தான் ஏதாவது ஒன்று சொல்லி எனக்கு கிடைக்க வேண்டிய பங்கை வாங்கவே விட மாட்டேங்கிறான். அப்படி நீ எதெல்லாம் மனச்சங்கடம்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் மாற்றமடைகின்ற அற்புதமான நாள். ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் உயர்வு பெறுகின்ற நல்ல நாளாகவும் நாளைய தினம் அமைகின்றது. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் நிலவும். கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் நாளைய தினம் இனிக்க இனிக்க பேசியே பேச்சால் அனைவரையும் கவர்ந்து இழுக்கின்ற நாளாகவும் நாளைய தினம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். உத்தியோக ரீதியாக யாருக்காவது தொலைதூர பயணங்கள் ஏற்பட்டால் அப்பயணங்களை அப்படியே ஏற்றுக்கொள்வது சாலச் சிறந்தது. வாழ்த்துக்கள். துலாம். துலாராசி நேயர்களே, நாளைய தினத்தினை பொறுத்தவரையிலும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சின்ன சின்ன ஆரோக்கிய தொந்தரவுகள் வரும். ஆனால் ராசிநாதன் ராசியிலேயே வலுப்பெற்றிருப்பதனால் பெரிதாகாது, கவலைப்பட வேண்டாம். எதிலும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நாளைய தினம் இந்த கடினமாக உழைக்கிறது, இந்த எஃபர்ட் போட்டு எதையும் ஒன்று செய்கிறது இதெல்லாம் கிடையாது. ஜாலியாக இருக்கணும், தூசு கூட மேலப்படாமல் இருக்கணும். அந்த மாதிரி உங்களுடைய உடல் சுகத்தையும் தேக சுகத்தையும் லக்ஸூரியஸ் லைஃப்பையும் மனசு எதிர்நோக்குங்க. வசதியான வாழ்க்கைக்கு ஆசைப்படுவீர்கள். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே நாளைய தினம் உங்களுடைய தாரக மந்திரமாக அமையும். அதே போல் நாளைய தினம் கலாரசனையோடு அனைத்தையும் காண்பீர்கள், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நான்கு முறை உங்களுடைய முகத்தை கண்ணாடியின் முன்னே வைத்து தலை சீவுவீர்கள். அந்த மாதிரியான நாளாக நாளைய நாள் துலாராசி நேயர்களுக்கு அமைகின்றது. ஆக அன்பு நண்பர்களே, நாளைய தினத்தினை பொறுத்தவரை துலாராசி நேயர்களுக்கு அவ்வப்போது சிறு சிறு பண வரவுகளும் ஒரு பெரிய தொழில் ரீதியான ஏற்றம் இல்லை, அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சி இல்லை, ஒரு நார்மலான வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நார்மலான நாள். ஆனாலும் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா மன மகிழ்ச்சியின் உச்சத்தில் நீங்கள் இருப்பீர்கள். அந்த மாதிரியான நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். விருச்சகம். விருச்சகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, நாளைய தினம் திருமணம் சார்ந்த உங்களுடைய முயற்சிகள் கைகூடி வருகின்ற ஒரு உன்னதமான நாளாக நாளைய தினம் அமைகின்றது. விரயங்கள் சற்று அதிகரித்த வண்ணம் காணப்படுகின்ற நாள். ஆக விரயங்கள் அதிகரிக்கின்ற பொழுது உங்களுடைய ஆடம்பர செலவுகளை சுருக்க வேண்டும் நண்பர்களே. நாளைக்கு செலவுகள் அடி தூள் கலப்பும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக, அதுவும் இங்கே யாராவது புதுசாக கல்யாணமானவங்களாம் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதிக செலவுகளை செய்ய போகிறீங்க நாளைக்கு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கு அதிக செலவினங்களை செய்வீர்கள், பொதுவாகவே ஆடம்பர செலவுகளை செய்வீர்கள். ஆக நாளைய தினம் உங்களுடைய செலவின் எல்லைகளை சற்று சுருக்கி கொண்டாலே வரவுகள் உங்கள் கையில் காப்பாற்றப்படும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். தொலைதூர பயணங்கள் ஏற்படுவதற்கான அமைப்புண்டு. கூட்டுத்தொழில் நல்ல ஏற்றமுண்டு. கணவன் மனைவிக்கிடையே நல்ல அன்யோன்யம் பெருகுகின்ற நாள். உறக்கம் மிக சிறப்பாக வருகின்ற நாள். நாளைய தினம் கட்டில் சுகம் சிறப்பாக கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு மேன்மையான நாளாக நாளைய தினம் உண்டுங்க. ஏற்கனவே வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற வெளி இடங்களில் வேலை தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஏற்றங்களை எல்லாம் விளங்குகின்ற ஏற்றமான நாளாக நாளைய நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள். தனுசு. தனுசு ராசி நேயர்களே, லாபகரமான நாள். செய்கின்ற வேலை உத்தியோகம் அனைத்திலும் ஒரு சிலருக்கு சம்பள உயர்வுகள் கிடைக்கலாம். யாரெல்லாம் கடன் தொந்தரவுகளில் சிக்கியிருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த கடன் தொந்தரவுகள் விலகுவது மாதிரியான அற்புதமான நாளாக அமையப்பெறுகின்றது. ஆரோக்கிய ரீதியாக என்ன பிரச்சனைகள் இருந்ததோ அந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாம் அகலுவது மாதிரியான நாளாகவும் நாளைய நாள் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. அந்த வகையில் நாளைய தினம் அனைத்து அமைப்புகளிலும் சற்று நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டிய நாளாக அமைகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. நீங்கள் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னாலே போதுமானது. வருமானம் சிறப்பாக இருக்கும், ஆரோக்கியம் மேம்படும், கடன் தொந்தரவுகள் குறையும். தொழில் வேலை வியாபாரம்னு எந்த ஜீவன அமைப்புகள் நீங்கள் இருந்தாலும் போதும். பெரிய முயற்சிகளை நீங்களாக எடுக்க வேண்டாம். அதுவாக நகரும், அதை அப்படியே அனுசரிச்சுக்கிட்டு வரும்போது அந்தந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டே வாங்க, லாபங்கள் உண்டு.
ஆக இயல்பாகவே நாளைய தினம் லாபகரமான நாள். நீண்ட நாட்களாக வரவேண்டியிருந்த கடன் தொகைகள் கூட வந்து சேருகின்ற நாள். பழைய பாக்கிகளெல்லாம் வந்து சேருகின்ற நாள். இல்லத்தரசிகளை பொறுத்தவரையிலும் ஆடை ஆபரணங்களின் மீது அதிக நாட்டம் கொண்டு அதெல்லாம் வாங்குறதுக்கான சிறப்பான நாள். அதாவது மன நிறைவு கிடைக்கும். பரவாயில்லையா, இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக போச்சு, இந்த மாதிரி நாள் அடிக்கடி நம்ம வாழ்க்கையில் நகர்ந்து வந்தால் சிறப்பாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசையை தூண்டுகின்ற அளவுக்கு நன்மைகள் நடைபெறுகின்ற அற்புதமான நாள். வாழ்த்துக்கள். மகரம். மகர ராசி நேயர்களே, நாளைய தினத்தினை பொறுத்தவரை உத்தியோகத்தில் நல்ல மேன்மை. ஒரு சிலருக்கு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ கிடைக்கும். வேலையை ரசித்து ருசித்து நீங்கள் செய்வீர்கள். அது மட்டுமல்லாமல் அன்பு நண்பர்களே, நாளைய தினத்தினை பொறுத்தவரையிலும் உத்தியோகத்தில் மேன்மை இல்லாமல் தொழில் சார்ந்தும் ஏற்றம் இல்லாமல் தொழில் செய்கின்ற இடமாயினும் உத்தியோகம் செய்கின்ற இடமாயினும் கலகலப்பாக நகரும். எப்படி வேலை போச்சுன்னு தெரியல, பொழுது போச்சுன்னு தெரியல, இன்றைக்கி ஆஃபீஸ் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்குது, எப்போ தான் வந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே லஞ்ச் முடிஞ்சிருச்சா, அதுக்குள்ளே டீ பிரேக் முடிஞ்சிருச்சா, அதுக்குள்ளே ஆஃபீஸே முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்பீங்க. அந்த அளவுக்கு சுவாரஸ்யமான தொழில் அமைப்புகளால் நீங்கள் உங்களை நீங்களே மெய்மறந்திருப்பீர்கள். காதல் வெற்றி பெறுகின்ற நாள். ஒரு சிலர் புதிய தொழில் துவங்குவதற்கான சில விஷயங்கள் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. அந்த வகையில் நாளைய நாள் சகல அமைப்புகளிலும் முன்னேற்றங்களை எல்லாம் வழங்குகின்ற ஒரு ஏற்றமான நாளாக அமையப்பெறுகின்றது. நண்பர்களே, உத்தியோகத்தில் இதுவரையிலும் இருந்து வந்த பின் அடைவுகள் எல்லாம் விலகுகின்ற நாள். குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நல்ல செய்தி உண்டு. வாழ்த்துக்கள். கும்பம். கும்பராசி நேயர்களே, நாளைய தினத்தினை பொறுத்தவரையிலும் அன்பு நண்பர்களே, ஒரு மிகச்சிறப்பான நாள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பூர்வீக சொத்துக்களுக்காக யாரெல்லாம் முயற்சித்து கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களெல்லாம் அந்த பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம். அது கைக்கு வந்து சேருவதற்கான அமைப்புண்டு. தகப்பனார் வழியிலிருந்து சிறு நல்ல செய்திகளெல்லாம் வந்து சேரும். ஒரு சிலருக்கு உத்தியோக மாற்றங்கள்னு சொல்லக்கூடிய உத்தியோக மாற்றம் ஏற்படலாம், உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்படலாம், அல்லது மனை மாற்றம் ஏற்படலாம். எந்த மாற்றம் நாளைக்கு வந்தாலும் கும்பராசிக்காரங்க அதை எடுத்துக்கங்க, அதில் ஒரு நல்ல செய்தி உண்டு. அதே போல் தகப்பனாருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல மேன்மை, அந்த மேன்மையினால் உங்களுக்கு நல்ல மேன்மைகள் ஏற்படும். உயர்கல்வி பயின்று கொண்டிருப்பவர்களுக்கும் பள்ளி படிப்பில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு ஏற்றங்களை எல்லாம் வழங்குகின்ற உன்னதமான நாளாக நாளைய தினம் அமைகின்றது. ஒரு சிலருக்கு தொலைதூர பயணங்கள் ஏற்படும். ஒரு சிலர் தொழில் நிமித்தமாக பயணங்களை எல்லாம் மேற்கொள்வீர்கள், அவற்றையெல்லாம் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு சிலர் தொழில் சார்ந்து புதிய முதலீடுகளை செய்வீர்கள். பெண்களை பொறுத்தவரையிலும் ஆபரண சேர்க்கைகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாகவும் ஆரோக்கியம் மேம்படுவது மாதிரியான நல்ல நாளாகவும் நாளைய நாள் கும்பராசி நேயர்களுக்கு அமைகின்றது. வாழ்த்துக்கள். மீனம். மீனராசி நேயர்களே, நாளைய தினத்தினை பொறுத்தவரையிலும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சொல்லிக்கொள்ளுகின்ற அளவுக்கு ஏற்றமான நாள் இல்லை நண்பர்களே. 3-8 தொடர்பை சுக்கிரன் ஏற்படுத்துகிறார். இது ஒரு ஆகச்சிறந்த அமைப்பு இல்லை என்றுதான் நான் கூறுவேன். கவனமாக இருக்க வேண்டும். எந்தெந்த விஷயத்தில்? தொழில் சார்ந்து பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது சிறப்பு. ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துவது சிறப்பு. உத்தியோகத்தில் ஜாலியாக இருக்க, நான் ஃப்ராங்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்கள்லாம் செஞ்சு வம்பில் சிக்கிறத தவிர்க்கிறது நல்லது. அதே போல் ஆரோக்கியம், இந்த உத்தியோகம், இது மட்டும் இல்லாமல் குடும்பமானாலும் சரி, வெளிவட்டாரமானாலும் சரி, எதிர்பாலினத்தவர் சார்ந்த ஆப்போசிட் செக்ஸ் சார்ந்த சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் விளையாட்டுக்குன்னு எதுவும் சொல்ல போயிட்டு அதை அவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாமல் உங்கள் மேலே ஒரு பழியை சுமத்திடுவாங்க. ஆக மீனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் எதிர்பாலினத்தவர் சார்ந்த விஷயங்களில் எல்லை மீறாமல் அத்து மீறாமல் கவனம் சிதறாமல் அடக்க ஒடுக்கத்தை பின்பற்றுவது மீனராசி நேயர்களுக்கு பல விதங்களிலும் ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும். இல்லீகலாலாம் எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார், நாங்கள் வந்து சும்மா தான் சார் ஃபோனில் தான் சார் பேசிக்கிட்டு இருக்கோம், போங்க சார், நீங்கள் என்ன சார் இப்படி பயமுறுத்துறீங்க, நாளைக்கு அந்த ஃபோன் அவங்க பண்ணும்போது உங்கள் வீட்டில் இருக்கவங்க எடுத்துருவாங்க. அப்புறம் ஏழு குண்டலா வாடா வெங்கட்ரமணா கதை தான், கோவிந்தா. அப்புறம் ஆக அன்பு நண்பர்களே, கொஞ்சம் அனைத்து அமைப்புகளிலும் நிதானத்தன்மையினை மேற்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமானது. அனைத்திலும் கவனமாக இருங்கள். லக்ஷ்மி தாயாரினுடைய வழிபாடு தலை சிறந்த வழிபாடு. வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, இதுவரையும் 12 ராசிகளுக்குமான
பலாபலன்களை பார்த்தோம். இனி இன்றைய தினத்திற்கான ஜோதிட தகவல்கள் என்ன என்பதனை பார்க்கலாம். வாருங்கள் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் ஒவ்வொரு நாளாக உங்களுடைய லக்னம் அல்லது ராசியில் ஒவ்வொரு கிரகமும் அமைகின்ற பொழுது உங்களுடைய குண அமைப்புகள் எப்படி இருக்கின்றது, மன ஓட்டங்கள் எப்படி இருக்கின்றது என்பதனை பற்றி பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற கிரகம் குரு பகவான். உங்களுடைய ஒரு ஜாதகத்தில் ஜென்ம லக்னம் அல்லது ஜென்ம ராசின்னு சொல்லக்கூடிய சந்திரனுடைய அமைவிடத்தில் குரு அமைய பெற்றிருப்பார். ஆனால் என்ன குணாதிசயம் இருக்கும் என்று பார்த்தால், அன்பு நண்பர்களே, இயல்பிலேயே அப்பாவிகள், நல்லவர்கள். சிலர்லாம் பார்த்தா பால்வடிகிற முகம்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த பால்வடிகிற முகம் இவங்களுக்கு தாங்க. அப்படியே இந்த சிலர்லாம் பார்க்க அப்படியே குண்டா நல்லா கொழு 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 கொழுன்னு இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த லக்னம் அல்லது ராசியில் குரு தொடர்பு கொண்டிருப்பார். அதே போல் லக்னத்தில் குரு அமர பெற்றாலே இந்த நேர்மை, நீதி, நியாயம் இதெல்லாம் இவங்க தான் இந்த கோடு ரோடெல்லாம் போட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. அப்பா இந்த ரோட்டில் தான் யாருமே இல்லைல்ல, கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டு போ, தப்பு தப்பு தப்பு. இந்த அன்னியன் பட அம்பி மாதிரிங்க இவங்கெல்லாம். இந்த அந்த அம்பிங்கிற கேரக்டர் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து வச்சு அங்கே குருன்னு மாற்றிட்டா போதும், அந்த பலன்கள் எல்லாம் அப்படியே இவருக்கு பொருந்தும். அதே போல் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி கொஞ்சம் மனக்குழப்பம் அடைபவர்கள், இந்த நீதி நேர்மை நியாயம் மட்டும் இல்லாமல் பாவ புண்ணியங்களுக்கு அஞ்சு நடப்பவர்கள், பொதுவாகவே இறை பக்தி உடையவர்கள், அடுத்தவர்கள் மீது பெரியவர்கள் மீது மரியாதையும் பக்தியும் காட்டுபவர்கள். இவங்க நடிக்க மாட்டாங்க மேக்சிமம். நீங்கள் ஒரு பொய்யை சொன்னாலும் நம்பிடுவாங்க, நன்மையை சொன்னாலும் நம்பிடுவாங்க, அவளை அடித்தாலும் எதிர்த்து பேச மாட்டாங்க, வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்தளவுக்கு சாதுவானவர்கள், இறை பக்தி உடையவர்கள், பாவ புண்ணியங்களில் நம்பிக்கை கொண்டவர்கள், நேர்மையானவர்கள், நீதியானவர்கள், ஒழுக்கமானவர்கள், கட்டுப்பாடு உடையவர்கள். அதாவது நான் டேஷை போட்டுறேன், என்ன நல்ல குணங்கள் எல்லாம் இருக்குன்றதோ அதெல்லாம் நீங்கள் எழுதிட்டு வந்தீங்கன்னா அது எல்லாத்துக்கும் இவர் தான்ப்பா ஒரு அடையாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னம் அல்லது ராசியில் குரு இருப்பவர் அப்படிங்கிறத இன்றைய தினத்தினுடைய தகவலாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை மாலை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.